ஆக்சன். வணக்கம், பால் சமையல். இது வந்து குருப் புராட்டா. இந்த சலாட் வந்து ஒருத்தரும் இந்த ரூ என்ன பேர் வணக்கம் பாலி சமையல். டிக்டாக்ல ஒரு சலாட் வந்துதான் வந்தது. இங்க எங்கட பிள்ளைகள் என்ன வேண்டி செய்ய தரு சொல்லி ஒரே கரைச்சல். நான் இந்த சலாட்டை பிள்ளைகளுக்காண்டி செய்ய போறேன். இப்படி ஒரு ஃபேமஸா போகுது, ஒரு நல்ல டேஸ்டான சலாட்டை நினைக்கிறேன். இன்னைக்கு நான் அதை தமிழ்ல உங்களுக்காண்டி தாரேன், நீங்களும் அதை செய்யுங்க. புராட்டா இந்த கேஸ் இதுதான் போனோம்னு. இது தண்ணிக்குல இருக்கு புராட்டா. இதுல மொசரல்லான்டா இருக்கு, அது வேண்டவனா. இந்த புராட்டா அண்ட் அந்த இதே தான் நீங்க வேண்டணும், அப்பதான் அந்த டேஸ்ட கொண்டு வர முடியும். புராட்டா சலாட் தான் இதுல உண்மையான பேர். ரூகூலா சலாட் வந்து ஒருத்தருமே சாப்பிடுறது குறைவே. ரெண்டாவது ஒரு கைப்பு தன்மை இருக்கு, ஆனா நல்ல ஒரு ஹெல்த்தியான சலாட். ஆனா இது சாப்பிடாதாக்களும் இப்படி செய்து கொடுத்தா நல்ல வழியா சாப்பிடுறமெண்டு இந்த டிக்டாக்ல வந்து எல்லாரும் சொல்லியிருக்கணும். அதால நான் இந்த ஸ்பெஷலா இந்த வீடியோ இருக்க போடணும்னு எடுத்திருக்கிறேன். வாங்க எப்படி போடலாம்னு பாப்போம். இப்ப நான் இந்த ருக்கோலா சலாட் போடுறேன். இப்ப நான் கொஞ்சமா செய்து காட்டுறேன், நீங்க உங்களோட தேவைக்கேத்த மாதிரி நீங்க செய்யுங்க. இப்ப நான் ரெண்டா செய்ய போறேன். இப்ப இந்த சலாட்டை போட்டுட்டு இப்ப நான் வந்து இந்த வந்து இப்ப இது தண்ணிக்கே இருக்கு. இதை நான் எடுத்து பாருங்க, அது நல்லா உள்ளுக்கு இந்த குழு குழன்று இருக்கும். அதை நான் நடுவில் வைக்கிறேன். அவள் செய்த மாதிரியே செய்கிறேன். இது ஹிம்பியா, இதுக்கு வந்து ஹிம்பியா உங்களுக்கு தெரியும், இதை பழம் இதை பார்க்கவே தெரியுது. ரெஸ்பரி இது இங்கிலீஷில் சொல்கிறது. இதை எல்லாமே கழுவி இருக்கிறேன். இப்போ நான் இப்போ இப்படி சுற்றி வர இதுக்கு போடுறேன். இப்போ இதெல்லாம் போட்டுட்டேன் பாருங்கள். இப்போ மாதுளம் பழம் நான் உடைச்சி வச்சிருக்கிறேன். இதை இப்படியும் உடைச்சி நீங்கள் போடலாம், உங்களோட விருப்பம். நீங்கள் உடைச்சி வச்சிருந்தாலும் சரி, இப்படி போட்டாலும் சரி, அதால் இப்படியே போட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. சரியோ? இப்போ நீங்கள் வந்து எல்லாரும் இந்த சலாட்டை உங்களோட பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க. பிறகு அந்த நாட்டில் எங்களுக்கு இது இல்லாது இல்லைன்னு சாப்பிட்டு சொல்லக்கூடாது. இந்த இந்த மாதுளம் பழத்தை இப்படி இதுக்குள்ள பழத்தை இப்படி இதில் போடுங்க. உங்களோட அளவு உங்களுக்கு விருப்பமானதை போடுங்க. மற்றது வந்து நான் பசாமிக்கோ தான் அவள் விட்டவா. எங்கள் பிள்ளைகளுக்கு இது கொஞ்சம் பிடிக்காதன்ற வழியாக நான் வந்து இந்த மாதுளம் பழத்தின் சிறப்பு இருக்குது, அந்த சிறப்பே நான் விட போறேன். ஆனா இதையும் கொஞ்சம் விட போறேன். இந்த மாதுளம் பழ சிறப்பை விட்டு பார்க்க போறேன். நீங்க உங்களுக்கு விரும்பின டேஸ்ட், இது வந்து உண்மையில பசாமிக்கோ தான் அவ விட்டு இருந்தவா, ஹிம்பியா பசாமிக்கான்னு அதையும் வேண்டி நீங்க விடலாம், உங்களோட விருப்பம். இப்ப நான் வந்து கிரானைட் அஃபிள்னு சொல்றது மாதுளம் பழத்தின் சாறு, அதைத்தான் இப்ப விட போறேன். சாப்பிட்டு பார்க்க போறோம் சலாட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க ஹிம்பியா எல்லாத்தையும் எடுத்து இப்ப மாதுளம் பழம் இந்த பழங்கள் எல்லாம் எடுத்து சாப்பிடுவோம். வணக்கம் பால் சமையல். இது வந்து குருப் புராட்டா. இந்த சலாட் வந்து ஒருத்தரும் இந்த ரூ என்ன ருக்கோடா ருக்கோடா சலாட் செய்ய போறேன். ஹிம்பியா, இதுக்கு வந்து இப்படி
என்ன சூப்பர் லெக்கா சாப்பிட்டு பாருங்க எல்லாரும் வாங்க ஒத்தடா நான் சாப்பிட்டு பாக்குறேன் சூப்பரா இருக்கு நீங்களும் செய்து பாருங்க விட்டா இது டிக்டாக்ல ஓட்டா வைரலா போறீங்க